ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் நாவின் சுவை மலரட்டும். நாவின் சுவை மலரட்டும் அப்படின்னு நீ பேரை கேட்டவொன்னே என்னடா அவனும் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம சேனலில் ஒன்லி குக்கிங் வீடியோஸ் தான் பண்ண போகிறோம். மற்றவங்க மாதிரி இல்லாமல் நியூ ட்ரையாக ஒரு ஐடியாவில் தான் இந்த சேனல் வீடியோஸ்லாம் பண்ண போகிறோம். காமனாக டேஸ்டான ஃபுட் மேலே எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆனால் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்க தான் டைமே இருக்காது. ஸோ இந்த சேனலில் ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி ஃபுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாயாசமில் ஸ்டார்ட் பண்ணி பாய் விட்டு பிரியாணி வர எப்படி சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுன்னு தான் இந்த வர வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா, நம்ம சேனலில் பண்ணுறது எல்லாமே ஹோம்மேட் குக்கிங் தான். அதாவது எளிய முறை வீட்டு சமையல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெத்தட் தான். ஸோ இந்த வினிகர் எசன்ஸ் அப்படி இப்படின்னு புரியாத கண்டென்ட்லாம் ஆன் பண்ணுற ஒரு சப்ஜெக்டே இங்கே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட் செய்கிறதுக்கான எந்தெந்த மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயாசம் சொன்னதாலவும் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதாலையும் பால் பாயாசம் ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நாங்கள் உங்களுக்காக செய்வோம். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னடா நீ கன்யூஸாக பேசிக்கிட்டே இருக்கியே, வீடியோ எப்படா வரும் அப்படின்னு கேட்டால் அடுத்து அதுதான் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸி அண்ட் டேஸ்டியான பால் பாயசம் செய்யறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பாத்திரம் மட்டும்தாங்க. கடாயை நம்ம இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பால் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் நம்ம முந்திரி திராட்சை இல்லாமல் பண்ணவே மாட்டோங்க. ஒரு கப் சேமியா, ஒரு கப் வெள்ளச்சக்கரை, கால் கப் நெய், அரை லிட்டர் பால். முதல்ல பாலை நல்லா நம்ம காய வச்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும் போதே கடாயை நம்ம அடுப்புல வச்சு சூடாயிட்டு இருக்கு. அதுல நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்க கால் கப் நெய்யை எடுத்து அதை நம்ம இப்ப கொஞ்சம் சுட வச்சுக்க போறோம். சுட வச்சுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை எடுத்து இதுல லைட்டா நம்ம வறுத்து எடுக்க போறோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம், பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. முந்திரி திராட்சை வறுக்கிறப்ப முந்திரியை தனியாகவும் திராட்சையை தனியாகவும் கூட வறுக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம். திராட்சை நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு, அது நல்லா உப்பி வர வரையும் தான் நம்ம அதை வறுக்க போகிறோம். இது மாதிரி வறுத்து நம்ம பாயசத்தில் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு, திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு, அதை நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே நெய்யில் இப்போ நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்குவோம். சேமியாவில் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்கினப்பே வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நம்ம கைப்பட கொஞ்சம் வறுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். சேமியா கலர் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம இப்போ அதை நல்லா வறுத்துக்க போகிறோம். ஏற்கனவே வறுத்த சேமியா அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இது வறுக்காமல் இருந்த சேமியா அப்படிங்கிறதுனால 5 to 10 நிமிஷம் வரையும் நான் இதை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமியாவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. அதை உங்களுக்கு கேமராவில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சேமியா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா தெரியும். நம்ம பக்கத்தில் நின்று அதை நான்ஸ்டாப்பாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1-2 கருகிருச்சு அப்படின்னாலும் பாயசத்தோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆன டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு அதோட கலர்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம், கொஞ்சம் ஆறின மாதிரி இருக்கட்டும். பாலும் நல்லாவே காஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சேமியா கொஞ்சம் 5 to 8 minutes தான் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் அதை நல்லா கிண்டி ஆற வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். அது கூட 1 spoon ஜீனியும் ஆட் பண்ணிக்குவோம். ஜீனி எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஒழுங்காக அரைப்படாது. ஜீனியோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டிருக்குன்னு. இதை 1 spoon மாதிரி உங்கள் கை அளவுக்கோ இல்லை 1 spoon அளவுக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டீ காஃபி போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பாலும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சேமியாவும் ஆறி ரெடியாக இருக்கு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது வறுத்து வச்ச சேமியா, ஏலக்காய், பால் மூணு வாசனையும் கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சேமியா நல்லா கொதிச்சு எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விடுவோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரையை ஃபுல்லாக கொட்டி கிண்டி விடுவோம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருப்போம். இல்லை அப்படின்னா நமக்கு அதோட டேஸ்ட் சரியான அளவுக்கு கிடைக்காம போயிடும். சர்க்கரை இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே கலக்கி விட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிரும். அது கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சையும் முந்திரியும் அதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போது எல்லாமே கலந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பால் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கிண்டி விடுவோம். அது கூட கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஒரு 2-3 கல் உப்பு போட்டாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போது இது ரொம்ப நல்லாவே செட் ஆகிருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நான் ஒரு பவுலுக்கு மாற்றி நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ரெசிபீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும்.